ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேமாஸ் லைஃப். இன்றைக்கி வந்து ஒரு 5 மினிட்ஸில் நம்ம புதுசாக வாங்கின ஒரு இரும்பு தோசைக்கல்லை எப்படி பழக்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு குக்வேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இரும்பு இல்லைனா காஸ்ட் அயன் ஷீட் அயன் ஏதோ ஒரு தோசைக்கல் நம்ம வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் அது பழக்காமல் சரியாக வரல அப்படின்றத ஒரு மெயின் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட், ஒரு வாங்கி கொஞ்ச நேரத்துலேயே பழக்கிட்டு நம்ம தோசையோ எக்கோ ஆம்லேட்டோ போடுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் தோசைக்கல் வந்து த இண்டஸ் வேரி பிராண்ட்லேருந்து. பேக்கேஜிங் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வந்திருக்கு. இவங்க வந்து யூசர் மேனுவலும் கொடுத்துட்டு ஒரு கூப்பன் கோடும் கொடுத்துட்றாங்க. தேங்க்யூ 10 அப்படின்றது யூஸ் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனால் என்னோடய இந்த சேனல் நேம் பிரேமா அப்படின்ற ஒரு கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க இப்படி இதை அன்பாக்சிங் பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எப்படி இதை பழக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 5 to 10 minutes பழக்கிட்டு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட குவாலிட்டி சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து வாங்கினது அயன் தோசைக்கல். பார்க்கும்போது பாருங்கள் நல்லா வெயிட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸாக இருக்குது. சாதாரணமாக நம்ம லோக்கலாக வாங்குறது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அது ஈஸியாக துரு பிடிக்கும் அடியும் பிடிக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, நல்ல குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்குது. ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, சூடு பரவாமல் இருக்கிறதுக்கு இந்த சிலிக்கான் ஹேண்டில் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சூடு வந்து கையில் படவே படாது. இது நல்ல கிரிப்பாக இருக்குது, ஸ்லிப் ஆகாமல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. இதுவுமே நீங்கள் கரெக்டாக வந்து ப்ராப்பராக சீசன் பண்ணி ஒரு ஒரு டைமும் வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு கண்டிப்பாக ஜென்ரேஷன்ஸுக்கு ரொம்பவே நல்லா வரும். எந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வெல்டிங் வச்சோ இல்லை தனியாக அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்ட் ஒரு பீஸாக சிங்கிள் பீஸாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாங்கிட்டு ஃபைனலாக பே பண்ணும்போது பிரேமான்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ வாங்க இதை எப்படி சீசனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ நான் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன், கிளீனிங், சீஸ்னிங், அதுக்கப்புறம் குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டோரேஜ். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு சாதாரண ரொம்ப கம்பி நார் வச்சு தேய்க்காதீங்க, சிம்பிளாக இருக்கிற ஸ்க்ரப்பர் வச்சு நார்மல் டிஷ்வாஷ் லிக்விடோ சோப்போ வச்சு அந்த ஒரு கருப்பான ஒரு லேயர் வரும் பொதுவாக வந்து இரும்பு இல்லைனா காஸ்ட் அயனில், அது போகிற மாதிரி மட்டும் நம்ம க்ளீன் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் ரொம்ப போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா அது ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு லைட்டாக ப்ரீ சீசன் பண்ணியிருப்பாங்க, அந்த லேயரை டேமேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் ரொம்ப வந்து போட்டு தேய்ச்சிடாதீங்க. சிம்பிளான ஒரு லைட்டான தேய்ச்சா போதும். இப்போ இந்த மாதிரி நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வாஷிங் ப்ரொசீஜர் இவ்வளோ தான். இப்போ நம்ம அடுத்த அடுப்பில் எப்படி வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் காஸ்ட் அயன் ஷீட் அயன் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் சில தவாவில் வந்து நீங்கள் நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயில் வச்செல்லாம் நீங்கள் சீசன் பண்ணக்கூடாது, ரொம்ப பிசு பிசுப்பு அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸஸாக இருக்கிற ஈரத்தை நான் எடுத்துடுறேன். இப்போ துடைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கருப்பாக வருது இல்லையா, இது போகிற வரைக்கும் தான் நம்ம க்ளீன் பண்ணணும். நான் இன்னொரு வாட்டி கூட இதை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த கருப்பான ஒரு ஸ்டெயின் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ நான் செகண்ட் டைம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ வச்சோ இல்லை வெள்ளை கலர் துணி வச்சு நம்ம தொடச்சோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஏதாவது பிளாக் காஸ்ட் வருதான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் வரல. ஸோ இப்போ நமக்கு சீசன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன போட்டாலும் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணாலும் ஒட்டும். ஃபஸ்ட்டு வந்து நான் காஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சீசன் ஃபஸ்ட் டைம் ஒரே ஒரு வாட்டி சீசன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை வெஜிடபிள் ஆயிலோ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சமாக வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையுமே அந்த எண்ணெயில் போட்டுட்டு அது நல்லா கருகி வர்ற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து வெங்காயம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது வெஜிடபிள்ஸோட தோல், உருளைக்கிழங்கு அதெல்லாம் கூட நீங்கள் பொடியாக நறுக்கிட்டு ஏதோ ஒன்று நம்ம வறுக்கணும், அதில் நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுக்கணும். அதுதான் இதில் மெயின் பாயிண்ட்டு. சும்மா ஃப்ரை பண்ணாமல் பேனோட எல்லா சைடுமே வந்து அந்த ஆனியன் படுற மாதிரி, ஆனியனும் எண்ணெயும் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம தவா வாங்கினதுக்கப்புறமோ இல்லை இரும்பு பாத்திரம் எது வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் நம்ம ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக குக் பண்ணி நம்ம எண்ணெய் சீசன் பண்ணி வச்சாலே போதும். இப்போ நான் ஃபுல்லாக எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி கைவிடாமல் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நல்லா ப்ரௌன் ஆகணும், அதுதான் இதோட மெயின் பாயிண்ட். எப்போவுமே வந்து உட்டன் ஸ்பூன் யூஸ் பண்ண பாருங்கள், இரும்பு பாத்திரத்தில் எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு. அப்படியே நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணாலும் போட்டு குத்துறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக சிம்பிளாக நீங்கள் தோசை தவாவில் எடுக்கிற மாதிரியான கரண்டி எல்லாம் யூஸ் பண்ணால் ஒன்றும் பெருசாக டேமேஜ் ஆகாது. இப்போ ஆனியன் உங்களுக்கு தெரியுது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டெப் மட்டும் எப்போவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. மற்ற முன்னாடிலாம் நான் வந்து இரும்பு தவா யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து இண்டஸ் வேலியோட பிராண்டோட தவா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி திருப்பியும் வாஷ் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். ஃபுல்லாக பரவுகிற மாதிரி எல்லாம் இது பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் அந்த நல்ல ப்ரௌனான ஆனியனை ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்போ நம்ம விளக்கெண்ணெயில் ஃப்ரை பண்ணனால இது அப்படியே எதுவும் குக் பண்ணலாம் யூஸ் பண்ணாதீங்க, வயிறு வந்து ஒரு மாதிரி சேராமல் போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல டிஷ்யூ வச்சு எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க, நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கருப்பாக இருக்கிற காசுலாம் அவ்வளோவா இருக்காது. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த கருகின லைட்டாக இருக்கிறது மட்டும் கருப்பாக வரும். இப்போயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாலிஷ் பார்க்குறது தெரிஞ்சிருக்கும், ஆனால் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு தடவையாவது நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போது லைட்டாக இது ஒரு மிதமான சூடில் இருக்கும் போதே நல்லா இந்த மாதிரி தண்ணி தெரியுங்க. தண்ணி தெரிக்கும் போது அதோடய ஹீட் வந்து உங்களுக்கு ஈவனாக பரவி உங்களுக்கு தோசை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு சீசண்டாக ப்ரீ சீசண்டாக வரும். ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி எப்போ வந்து தோசை செஞ்சாலும் ஒரு ஆம்லேட் போட்டாலும் இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் வரும், நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு ஷைனும் பார்க்குறதுக்கே தவா அழகாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ஊற்றிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ குக் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆம்லெட் எப்படி ஒட்டாமல் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இது நம்ம புதுசாக தவா எடுத்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம சீசன் பண்ணி யூஸ் பண்ணுறது. யூஸ் பண்ண இன்னும் உங்களுக்கு அப்படியே ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. இதே ப்ரொசீஜரில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் லைட்டாக வாஷ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டியது தான், எண்ணெய் தடவி வச்சிட வேண்டியது தான்.